வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிக்னஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் 20 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய 3 பென்னி ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி 50 18,000 இருக்குது. இந்த ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இதே நான் அந்த வீடியோ போட்டுட்டு நீங்கள் ஒரு 3 or 4 days கழிச்சிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்லாம் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்போசிட் போயிட்டே இருப்பான், நம்ம கிடைக்கலன்னு பை பண்ணிகிட்டே இருப்போம். பட் ஒரு தடவை கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் போகும். ஸோ என்ன பண்ணணும் லாஜிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே மானிட்டர் பண்ணி உடனே அனலைஸ் பண்ணி இந்த பென்னி ஸ்டாக்கை பை பண்ணணும். பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டைம் அனலைஸ் போவேன்னா ஒரு ஷார்ட் டைம் அனலைஸ் பண்ணி ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை, இப்போ நான் வந்து ஒரு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு ஒரு ப்ராஃபிட்டாக போணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுங்கள், இன்னும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ண முடியும். பட் இவங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறாங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். லோ ட்ரெண்டில் போனாலும் கண்டிப்பாக பை பண்ணுங்கள், எகைன் ஒரு ப்ராஃபிட் நமக்கு கொடுக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன ஸ்டாக் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி இந்தியா ஃபினான்ஸ். 19 ரூபாய் 75 பைசாவில் இந்த ஸ்டாக் ட்ரேடாக இருக்காங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா போயிட்டு எகைன் ஒரு 16% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப்பர் சைட் போயிருக்காங்க. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 380 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக போயிட்டுருக்காங்க. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும்போது இந்த ஸ்டாக்லாம் கண்டிப்பாக ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்காங்க. இவங்களோட வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையபிள் தான், 22,023,369. ஒரு பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வால்யூம் ஹையாக இருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு அந்த நேம்லேயே வந்துருச்சு. நெக்ஸ்ட் உங்க பார்த்தீங்கன்னா உங்களோட பீட்டாவளி 1.01. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆனாலும் இவங்களோட ஓன் இஸ் ஓன் இம்பாக்டை வச்சும் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இவங்களோட 52 வீக் ஹை பாருங்கள், 25 ரூபாய் 95 பைசா. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 15 ரூபாய். ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகி எகைன் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகிறாங்க. ஏன்னா நெஃப்டி 50 ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இப்போ எகைன் இப்போ பாசிட்டிவ் போகிறாங்க. ஸோ நெஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், ஒரு பென்னி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 1.02 நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏர்னிங் பர் ஷேர் தான் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ கம்பல்சரி வாட்ச் பண்ணுங்கள், 19.36. ஸோ நல்ல ஒரு பையிங் கால் தான் பி ரேஷியோ. பட் இண்டஸ்ட்ரி பி 53.90 இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடலைஸ் பார்த்தீங்கன்னா 1,268 கோடி மார்க்கெட் கேபிடலைஸ். உங்களோட புக் வேல்யூ பாருங்கள் 31 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான், கிட்டத்தட்ட உங்களோட ஸ்டாக்கோட புக் வேல்யூட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பையபிள் தான். மெயினாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ பை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக புக் பண்ணலாம். ஒரு 1 மந்த் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த்துக்குள்ளே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் 40 பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இவங்களோட ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா ஐரான். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக்கு, ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்க் நெட்ஒர்க் செக்டர் ஸ்டாக்கு. 23 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 20% மேலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் வால்யூம் பாருங்கள், 14,21,429. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிடலைசேஷன் நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க, 287 கோடி உங்களோட மார்க்கெட் கேபிடலைஸ் இருக்காங்க. மெயினாக இந்த ஸ்டாக்கோட பீட்டாவளி 1.17. ஸோ இந்த ஸ்டாக்கு நெஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆனாலும் உங்கள் ஓன் இஸ் ஓன் இம்பாக்டை வச்சு தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. உங்களோட 52 வீக்கு ஹை பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் 95 பைசா. ஸோ நல்ல ஒரு ஹையில் 52 வீக் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு எகைன் ஒரு கரப்ஷன் ஆகி டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட லோ பார்த்தீங்கன்னா 15 ரூபா 10 பைசா. ஸோ 15 ரூபா 10 பைசா ரீச் பண்ணிட்டு எகைன் இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போயிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பையிங் கால் தான். நெக்ஸ்ட் இவங்களோட டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், 0.70. பி ரேஷியோ 32.86. செக்டர் பி 46.12. புக் வேலி பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் 66 பைசா. இந்த ஸ்டாக் வந்து ஒரு டிவிடெண்டும் இன்வெஸ்டருக்கு கொடுக்கல. இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஒரு 1 மந்த் இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 29 ரூபாய் 15 பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். கேபிசி குளோபல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் 35 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% மேலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு செக்டர் ஸ்டாக்கு. ஸோ எப்போவுமே ரியல் எஸ்டேட்டு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ வந்து நீட் இருக்குது, ஒரு எல்லாமே ஒரு நவீன ஒரு பில்டிங் முகமாக மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்லாம் ஒரு பென்னி ஸ்டாக்கு நம்ம போய் பை பண்ணிக்கலாம். 2022 ரியல் எஸ்டேட்டுக்கு நல்ல ஒரு கணிசமான லாபத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். ஸோ பெரிய நிறுவனத்தில் இருக்கும்போது இந்த பென்னி ஸ்டாக்கும் அதை தெரிஞ்சு உங்கள்
வளர்ச்சி அடைவாங்க. சரி, இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ட்ரெண்டில் இருந்தாங்க, உங்களோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 645,119, இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடலைஸ் 698 crore. இந்த ஸ்டாக் 52 week ஹை பார்த்தீங்கன்னா 24.25 rupees. அப்புறம் 52 week லோ பார்த்தீங்கன்னா 9.35 rupees. ஒரு டவுன் ட்ரெண்ட் எகைன் ஒரு பாசிட்டிவாக போயிருக்காங்க, ரொம்ப ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டே இருந்தாங்க, மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக போகும்போது எகைன் இப்போ பாசிட்டிவாக போயிருக்காங்க. உங்கள் ஸ்டாக் பாருங்கள் பிடபிள்யூ 1.34, நான் ஃபிஃபோர் சொன்ன மாதிரி தான் உங்கள் நெஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் இப்போ பை பண்ணலாம்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணலாம். உங்களோட டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் 0.45. ஸோ நல்ல ஒரு டிடிஎம் ஏர்னிங் பர் வச்சிருக்காங்க. பி ரேஷியோ நல்ல ஒரு அலகெட்டில் தான் இருக்குது, 25.22. செக்டார் பி 41.35. புக் வழி பார்த்தீங்கன்னா 2 rupees. இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தீங்கன்னா 0.44. ஸோ பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 0.44% ஒரு டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு சாதாரண ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை ஒரு 1 month நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா 14.80 rupees வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.